ஹாய் எல்லாருக்கும். ஸோ என்னென்னா, இன்றைக்கி ஆடிப்பருக்குங்க. ஸோ அதனால் நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு பூஜை காலையிலே பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோங்க. சரிங்க, நம்ம கோயிலுக்கு போகலாமா? வாங்க வாங்க, சாமியை கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகலாம். பைக்கில் ஏறியாச்சுங்க, இப்போ கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். ஆமாம், கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதாங்க நம்ம கோயில். ஸோ நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கான வே பார்த்திங்கன்னா இந்த வே தான். கோயில் சும்மா எப்படி சொல்ல, சூப்பராக இருக்குங்க. அவுட்லுக் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு. உள்ள காளியம்மன் கோயில், நாங்கள் போனோடனே விளக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் போய் நாங்கள் கலந்துக்கிட்டோங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த பார்க்குறீங்களா, அழகாக இருக்குல்ல. எங்களுக்கு போனோடனே சாமிக்கிட்ட இருந்து தாலி, அப்புறம் பூவு, அப்புறம் வளையல் எல்லாமே கொடுத்தாங்க. பாப்பாவுக்கு ஒரே ஹாப்பினஸ், ஃபுல்லாக எல்லா சாமியும் தொட்டு கும்பிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரே சாமி காப்பாற்று காப்பாற்றுன்னுக்கிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு போனாலே ஏதோ ஒரு தனி ஃபீல் தாங்க, நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இதாங்க நம்ம காளியம்மன் கோவில், ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு டைம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கோயிலை விசிட் பண்ணாமல் போகாதீங்க, நல்லாயிருக்கும். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜையில் நானும் உட்காந்துக்கிட்டேங்க, உட்காந்து பாட்டு படிக்க ஆரம்பித்தாச்சு. நல்லா இருந்ததுங்க, அந்த வைப்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டவங்களுக்கு புடவைலாம் கொடுத்தாங்க. நம்ம தான் கலந்துக்கலையே, சும்மா தானே உட்காந்துருந்தோம். வேடிக்கை பார்க்கவங்களுக்கு ஒன்றும் கிடையாதான். சரி ஓகே, நம்ம சாமி கும்பிடுவோம் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டாச்சு. உடனே அக்கா போய் விளக்கு பொருத்த போயிட்டாங்க, ஏன்னா அங்கே ஹைட்டாக இருக்கதே நாங்கள் தான். மிதுன் குட்டி வந்தார். ஸோ மிதுனையும் பார்த்துட்டு ஒரே ஹாப்பினஸ் ஆயாச்சு. எங்கள் அண்ணன் சட்டை தாங்க மாசு, பக்கா மாசாக இருந்தது. மிதுன் பார்த்தீங்களா, குட்டியோண்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு என் செல்ல பிள்ளை. ஆனால் அவர் எந்திக்கவே இல்லை, நாங்கள் எவ்வளோ தான் இது பண்ணாலும் அவர் எந்திக்கிற மாதிரி ஐடியாலே இல்லை. அப்புறம் என்னங்க, நமக்கு சோறு தான் முக்கியம். உடனே வேகமாக சாப்பாடு உட்காந்தாச்சுங்க. சாப்பாடு செம்ம டேஸ்ட்டுங்க, அன்னதானம். ஒரு வழியாக அடித்து பிடிச்சி இடத்த பிடிச்சாச்சுங்க. கடைசியாக பாயாசத்தை அடித்து நொறுக்கியாச்சு. அந்த அப்பளத்தை போட்டு பிரசரிச்சு சாப்பிடும்போது ஒரே முந்திரிங்க, என் பாயாசம் ஃபுல்லாக முந்திரி. அடித்து சாப்பிட்டு கையை கழுவியாச்சுங்க. சரி வாங்க, டாடா பை பாய். நீங்கள் இந்த மாதிரி எந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேங்க, பாய் பை பாய்.